தற்போது நிலவி வரும் உலக பொருளாதார நிலை குறித்தும் கொரோனா பெருந்தொற்றை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிப்பதற்காக G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் மத்தியிலான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்றை தடுக்கும் நோக்கத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆலோசிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். வங்கிக் கடன் காலதாமதமாக செலுத்தலாம் என்பது போன்ற நடவடிக்கைகள் ஊரடங்கு காலத்தின்போது மக்களுக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது என்றும் தெரிவித்தார். பெரிதும் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் விவாதித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.